அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ வெல்கம் பேக் டு மை சேனல் மை ஜர்னி ஆஃப் இஸ்லாம் இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவில் நம்ம பூனைகள் பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது பூனை வளர்க்கலாமா கூடாதா அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவான விளக்கத்தை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நாய்கள் பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது நாய் வளர்க்கலாமா கூடாதா நாய் வளர்க்க அனுமதிக்கப்பட்ட நபர்கள் யார் யார் அப்படிங்கிறதுக்கான இரண்டு வீடியோஸ் நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த வீடியோஸ் தேவைப்படுறவங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்காக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ பூனை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்மளில் நிறைய பேருக்கு மிகவும் பிடித்த ஒரு அழகான செல்ல பிராணியாக இருக்குது ஸோ இந்த பூனையை பற்றி நம்மளில் நிறைய பேர் அறியாத ஒரு சுவாரஸ்யமான செய்தியை பற்றி இப்போ பார்க்கலாம் அதாவது மிகவும் பிரபலமான நம்மளில் நிறைய பேருக்கு தெரிந்த ஒரு சஹாபி தான் அபு குரேரார் அலி அல்லாஹோ அவர்கள் ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா எப்போவுமே நபிகள் நாயகம் செல்லல்லா அலைக வசல்லம் அவங்க கூட தான் இருப்பாங்களா அவங்க கிட்ட எப்பவுமே ஒரு பை இருக்குமா அந்த

அந்த ஒரு சகாபிக்கு அதாவது அவங்களுக்கு அபு ஹுரைரா அப்படின்னு சொல்லி பெயர் வைத்தாங்களாம் அதாவது அரபுல ஹிர்ரா அப்படின்னு சொன்னா அப்படின்னு அர்த்தமா ஹுரைரா அப்படின்னு சொன்னா குட்டி ஆண் பூனை சொல்லி அர்த்தமா தான் நபிகள் நாயகம் செல்லல்லா கலைகவசல்ல அவங்க அவங்களுக்கு அபு ஹுரைரா அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வச்சாங்களாம் அந்த ஒரு பெயரை பார்த்தீங்கன்னா இறுதி வரைக்கும் அவங்களோட பெயராகவே மாறிடுச்சா சுபகானல்லா சோ இந்த ஒரு ஹதீஸின் அடிப்படையில் பூனை வளர்ப்பது அப்படிங்கிறது நிச்சயமாக நம் மார்க்கத்தின் அடிப்படையில் அனுமதிக்கப்பட்ட விஷயம் தான் அப்படிங்கறத நம்ம தெளிவாகவே அறிய முடியுது இன்னும் பாத்தீங்கன்னா திருமதி அபுதாவுத் நசாயி போன்ற நூல்களில் இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸ் கப்சார் அலியல்லாஹூ அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறாங்க அபு கத்தாத்தார் அழியல்லாகோ அன்ஹோ அவர்கள் ஒரு முறை உளு செய்வதற்காக தண்ணீர் எடுத்து வச்சுருந்தாங்களாம் அப்போது ஒரு பூனை வந்து அந்த தண்ணீரை குடிச்சுட்டு இருந்ததான் உடனே அவங்க அந்த பூனை அந்த தண்ணீரை சுலபமாக குடிப்பதற்கு ஏற்ற மாதிரி அந்த பாத்திரத்தை சாட்சி காமிச்சாங்களாம் இதை பார்த்துட்டு இருந்த கஃசார் அழியல்லாஹோ அன்ஹா அவங்க கிட்ட அபு கத்தாத்தார் அழியல்லாகோ அன்கோ அவங்க கேட்டாங்களாம் என் சகோதரின் என் சகோதரரின் மகளே இதை பார்த்து ஆச்சரியப்படுகிறாயா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இருந்தவங்க ஆம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் உடனே அதுக்கு அபு கத்தாத்தார் அலி அல்லாஹ் சொன்னாங்களாம் இவை அசுத்தமானவைகள் அல்ல இவை உங்களை சுற்றி வரக்கூடியவைகள் ஆகும் என நபிகள் நாயகம் சொல்லலாம் அலைகுவசல்லம் அவங்க சொன்னாங்க என்பதாக சொன்னாங்களாம் ஸோ பகானெல்லாம் ஸோ பூனை வாய் வைக்கக்கூடிய அந்த தண்ணீரானது அசுத்தம் அசுத்தமாகாது அப்படிங்கிறத இந்த ஒரு ஹதீஸின் மூலமாக நம்ம தெளிவாக அறிய முடியுது இன்னும் இதன் மூலமாக பூனை அப்படிங்கிறது அசுத்தமான பிராணியோ இல்லை ஆபத்தான பிராணியோ இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக அறியலாம் ஸோ பூனை அப்படிங்கிறது அசுத்தமான பிராணியோ ஆபத்தான பிராணியோ கிடையாது பூனை வளர்க்கலாம் பூனை வளர்ப்பதை நம்மளுடைய இஸ்லாம் மார்க்கம் அனுமதிக்குது அப்படின்னாலும் ஒரு சில விஷயங்களை நம்ம சரியாக செய்து பூனை வளர்ப்பதை மட்டுமே நம்மளுடைய மார்க்கம் அனுமதிக்குது அப்படிங்கிறத தெளிவாக விளக்கக்கூடிய ஒரு ஹதீச நம்ம புகாரியில பார்க்க முடியுது இந்த ஒரு ஹதீச அறிவிக்கக்கூடியவங்க அப்துல்லாஹ் பின் உமர் அலியல்லாஹூ அன்பு அவர்கள் அதாவது நபிகள் நாயகம் செல்லல்லாஹூ அலிகவசல்லம் அவங்க சொன்னாங்களா முன் சமுதாயத்தில் பெண்ணொருத்தி பூனையால் வேதனை செய்யப்பட்டால் அவள் அந்த பூனையை பசியால் வாடி துடித்து சாகும் வரை அடைத்து வைத்திருந்தாள் அதன் காரணமாக அவள் நரகத்தில் புகுந்தாள் அப்போது அல்லாஹ் ஒருவனை மிகவும் அறிந்தவன் நீ அந்த பூனையை கட்டி வைத்து அதற்கு தீனி இல்லை தண்ணீர் கொடுக்கவும் இல்லை புழு பூச்சியை உண்டாவது பிழைக்கட்டும் என அந்த பூனையை நீ அவிழ்த்து விடவும் இல்லை என அல்லாஹ் கூறியதாக நபிகள் நாயகம் சொல்லல்லா வலைகவசல்லம் அவங்க சொன்னாங்க ஸோ இந்த ஒரு ஹதீசின் அடிப்படையில் அந்த பெண்ணானவள் பூனை வளர்த்ததுக்காக நரகத்துல போடப்படலை அந்த பூனைய அடைச்சு வச்சு அந்த பூனைக்கு தண்ணி சாப்பாடு எதுவுமே கொடுக்காம ரொம்ப துன்புறுத்தினதன் காரணமாகவே அந்த ஒரு பெண்ணானவள் நரகத்தில் புகுந்தாள் அப்படிங்கிறத இந்த ஒரு ஹதீஸ்ல நம்ம தெளிவாகவே பார்க்க முடியுது பொதுவாகவே நம் இஸ்லாம் மார்க்கத்தின் அடிப்படையில எந்த ஒரு உயிரையும் துன்புறுத்துவதற்கோ வேதனைப்படுத்துவதற்கோ நம்ம யாருக்குமே பாத்தீங்கன்னா நிச்சயமாக அனுமதி கிடையாது சோ அந்த உயிரினங்கள்ல பூனையும் ஒண்ணு சோ இன்னும் பாத்தீங்கன்னா செல்லப்பிராணிகள் பூனை அப்படின்னு இல்லாம நம் மார்க்கத்தின் அடிப்படையில செல்ல பிராணியாக வளர்க்கப்பட அனுமதிக்கப்பட்ட எந்த பிராணி எந்த உயிரினமாக இருந்தாலும் அதற்கென்று இருக்கக்கூடிய சுதந்திரத்தையும் அதற்கென்று இருக்கக்கூடிய அடிப்படை தேவைகளையும் நம்ம சரியாக நிறைவேற்றினால் மட்டுமே நம்மளால சரியாக அதை நிறைவேற்ற முடியும் அப்படின்னா மட்டுமே நம்ம அந்த பிராணியை வளர்க்கிறதுக்கு நம்மளுடைய மார்க்கம் அனுமதிக்குது எந்த ஒரு பிராணியையுமே வந்து அதனுடைய சுதந்திரத்தை முடக்கியோ அதனுடைய அடிப்படை தேவைகளை நம்ம சரியாக செய்ய வளர்ப்பதை நிச்சயமாக நம்மளுடைய மார்க்கம் அனுமதிக்காது அதே விஷயம் தான் பாத்தீங்கன்னா பூனைக்கும் நம்ம ஒரு பூனைய செல்லப்பிராணிய வளர்க்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த பூனைக்கான அடிப்படை தேவைகளையும் அதனுடைய சுதந்திரத்தையும் நம்ம சரியாக கொடுத்து வளர்க்குறோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக தாராளமாக நம்ம பூனையை செல்லப்பிராணியாக வளர்க்கலாம் அதை மட்டுமே மார்க்கம் அனுமதிக்குது அதை விட்டுட்டு அந்த பூனையை ஒரு ரூம்குள்ளேயோ இல்ல இல்லை கூண்டுக்குள்ளேயோ நம்ம வச்சு அதனுடைய சுதந்திரத்தை முடக்கி அதனுடைய அடிப்படை தேவைகளை நம்ம சரியாக நிறைவேற்றாமல் வளர்த்தோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அது ஒரு தவறான விஷயமாகவே அமையும் ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த குறிப்பிட்ட ஒழுங்குகளையும் விஷயங்களையும் சரியாக கடைபிடித்து செல்லப்பிராணியாக ஒரு பூனையை நம்ம வளர்க்கும் போது அதில் மார்க்கத்தின் அடிப்படையில் எந்த ஒரு தடையும் கிடையாது நம்மளுடைய இஸ்லாம் மார்க்கமானது அதை முழுமையாகவே அனுமதிக்குது ஸோ பூனை அப்படிங்கிற செல்லப்பிராணியை நம்ம வளர்க்கும் அது நம்மளுடைய மனதிற்கு மட்டும் மகிழ்ச்சியை தருவது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உடல் சார்ந்த நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வாகவும் நிறைய பிரச்சனைகள் வராம தடுக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கு சோ இது பாத்தீங்கன்னா அறிவியல் ரீதியாக அறிவியல் பூர்வமாக அறிவியல் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்த விஷயம்தான் சோ இது எதன் அடிப்படையில் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பூனைகள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே ஒரு விதமான உருமலை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்குமா அது வெளிப்படுத்தக்கூடிய அந்த உருமல் மூலமாக ஒரு விதமான அதிர்வலைகள் வெளியாகுமா அந்த அதிர்வலைகள் பாத்தீங்கன்னா அதிகபட்சமாக இருபது ஹெட்சில இருந்து நாற்பது ஹெட் வரைக்கும் இருக்குமா அந்த அதிர்வலைகள் பாத்தீங்கன்னா மனிதனினுடைய உடல்ல ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகள் வராமலும் நிறைய பிரச்சனைகளுக்கு ஒரு சிறந்த தீர்வாகவும் இருப்பதாக அறிவியல் விஞ்ஞானிகள் அறிவியல் பூர்வமாக கண்டுபிடிச்சிருக்காங்க சுபகானெல்லாம் ஸோ நபிகள் நாயகம் செல்லெல்லாம் வளைகவ செல்லம் அவங்க நமக்கு வளர்க்க அனுமதிக்கப்பட்ட இந்த செல்ல பிராணியானது நம்மளுடைய மனதிற்கும் சரி உடலுக்கும் சரி ஒரு அழகான விஷயமாகவே இருக்குது ஸோ பூனை பிடிக்கக்கூடியவங்க பூனையை செல்ல பிராணியாக வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்க தாராளமாக மகிழ்ச்சியாக பூனையை வாங்கி வளர்க்கலாம் வழங்க அதை விருப்பப்படுறவங்க தாராளமாக வழங்க அது உங்களுடைய மனதிற்கு மட்டும் இல்லாமல் உடல் ரீதியாக கூட நிறைய பிரச்சனைகளுக்கு ஒரு அழகான தீர்வாக இருக்குது ஸோ இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் அடுத்த ஒரு நல்ல விஷயத்தோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அல்ல போதுமானவன் துஹூ